எல்லாத்துக்கும் ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம மைசூர்ல எங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம் தான் பார்க்க போறோம். வாங்க போலாம். முதல் டெஸ்டினேஷன் கம்பஸ். இது வந்து திப்பு சுல்தானோட சமாதி. இங்கதான் திப்பு சுல்தான் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு. பார்க்கக்கூடிய இடம்தான். மைசூர் பேலஸ்ல இருந்து 28 கிலோமீட்டர் தான் இங்க. அடுத்த டெஸ்டினேஷன் திப்பு சுல்தான் சம்பல் பேலஸ். அங்கேயும் நிறைய பார்க்க இருக்குது. இதுக்கு இடையில தான் ஜாமியா மஸ்ஜித் பார்க்கலாம். இங்கே தான் திப்பு தொழுகுவாங்க. அது பக்கத்தில் தான் ஸ்ரீரங்க சுவாமி டெம்பிள். இது ரொம்ப பழமையான வைஷ்ணவர் டெம்பிள். டெம்பிள் வந்து 1000 இயர்ஸுக்கு முன்னாடி கட்டணும்னு சொல்கிறாங்க. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடியதை ஃபுல்லாகவே கல்லால் தான் பண்ணியிருக்காங்க. உள்ளூர் போன சாமியை பார்க்கலாம். இது வந்து திப்பு சுல்தான் கோட்டையிலேருந்து 400 மீட்டர் தான். ஸ்பெஷல் தரிசனத்துக்கு ஸ்பெஷல் காசு கொடுத்தா க்யூ நிக்காமே போகலாம். இதோட டீட்டெயில் வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து இதை செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். இதுதான் அந்த டெம்பிளோட சைட் வியூ. அந்த காலத்தில் எப்படிதான் பண்ணுறேன்னு தெரியும், ஃபுல்லாகவே கல்லு தான். இந்த டெம்பிளுக்காக ஓடர் ராஜாமார்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மைசூர்னாலே மைசூர் சில்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒரு சில்ஸ்க்கு வாங்க ஒரு கடையில் வாங்கிட்டுலாம் போடுற ரொம்ப வேலையாக இருக்குது. நம்ம கோயம்புத்தூரில் ஒப்பனை கடை சீட்டில் கிடைக்காத சில்கா அப்படி நினச்சி இறங்கி வந்துட்டோம். நம்ம போகிற மைசூர் பேலஸ். மைசூர் பேலஸோட வியூ இங்கே இருந்து வரங்களே, இதுதான் மைசூர் பேலஸ். இது பார்க்குறது நிறைய ஆளுங்க இங்கே வராங்க. இந்த பேலஸ்க்கெல்லாம் நிறைய ஹிஸ்டரி இருக்குது. அதை நான் வீடியோவில் போட்டிருக்கோம், பார்க்கறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்க. இதுதான் பேலஸோட ஃப்ரண்ட் வியூ. இங்கே இப்போது ராஜாவும் ராணியும் இருக்காங்க. இது பார்த்து கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு அடியில் இருந்தாலும் மீதி போக ராஜா ஃபேமிலி கிட்ட தான் இருக்குது. உள்ளே இருட்டும் மெயின் அட்ராக்ஷன் இதுதான். இதுதான் வெட்டிங் ஹால். இங்கேதான் கடைசி ராஜா ராணியோட வெட்டிங் நடந்தது. பிரம்மாண்டமான ஹால் தான். இது வந்து தர்பார் ஹால். இங்கே வச்சுதான் ராஜா வந்து மக்களெல்லாம் பார்ப்பாங்க. கண்களை பிரமிக்க வைக்கும் விதத்தில் தான் இது பண்ணியிருக்காங்க. அரண்மனைக்கு ஒரு சாப கதை இருக்குது. 400 வருஷமாக இந்த பேலஸுக்கு வாரிசாக பிறக்கலை. அப்படியே ப்ரைவேட் தர்பார் ஹாலுக்கு வந்துட்டோம். இது வந்து ராஜாவோட ப்ரைவேட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. இது அதோட பிரம்மாண்டம் தான். இங்கே மேலே இருக்கிற சீலிங் எல்லாமே பர்மா தேக்கில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் கொடுத்து க்ரீன் கலர் இடையில மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஒரு ஷாப கதை சொன்னல, 400 வருஷமாக பாரிசே இல்லைன்னு சொல்கிறேன்ல, இப்போ இந்த ஷாபம் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு பிரின்ஸ் பிறந்திருக்காங்க. அந்த பிரின்ஸ் வந்து 2017 தான் பிறந்தது. அதோடய இமேஜ் எல்லாம் போன வீடியோவில் தான் கொடுத்துருக்கேன். அரை நாள் பார்க்கறக்காக விஷயங்கள் இந்த பேலஸில் இருக்குது. அப்படியே நாங்கள் அடுத்த டெஸ்டினேஷன் கிளம்பி, இதான் சாமுண்டேஸ்வரி ஹில்ஸ். இங்கே ஒரு ஃபேமஸான சாமுண்டேஸ்வரி டெம்பிள் இங்கே இருக்குது. இங்கேருந்து பார்த்தா மைசூரோட ஃபுல் வியூ தெரியும். இதுவும் கிட்டத்தட்ட பழமையான டெம்பிள் தான். பகலியோட நைட் வியூ நல்லா இருக்குமா? நைட்டில் வரதா இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இது சாமுண்டேஸ்வரி டெம்பிள். டெம்பிள்னால தான் மைசூருக்கு மைசூர் பேருக்கு காரணம். முதல்ல மைசூரை மைசூர் சுரந்த கூப்பிட்டுட்டு இருந்தாங்க.
பிரிட்டிஷ்காரங்க கூப்பிட முடியாதான் மைசூர்னு கூப்பிட்டாங்க. அப்படின்னு மைசூர்னு பேர் வந்தது. இடையில ஒரு பழமையான ஃபிலோமினாஸ் சர்ச் இருக்குது, அதையும் பார்த்துட்டு பிருந்தாவன் கார்டனுக்கு வந்துட்டோம். பிருந்தாவன் கார்டன் பார்க்கக்கூடியதுதான். இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 7 மணி ஆயிடுச்சு. வாட்டர் டான்ஸ் 6:30 ஸ்டார்ட் ஆயிருக்கும். நீங்கள் வரதா இருந்தால் 6:30 வாங்க. இது வாட்டர் மியூசிக்கல் டான்ஸ். வாட்டர் டான்ஸ் தான் கடைசி டெஸ்டினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸாக இருந்தால் கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.